2020ல உலகம் ஃபுல்லா வருத்தத்திலையும் சோகத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை மற்றும் வெற்றியை சந்திச்சிருக்கு. அது யாரு அப்படின்னா, சேலம் சின்னப்பட்டியை சேர்ந்த தங்கராசன் நடராஜன். இவரை பத்தி கடந்த ஒரு மாசமாவே தமிழக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சர்வே, அவர் எப்படி வந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு வாழ்க்கையினுடைய காவியத்தினி அப்படியே புரட்டிலாம் போட்டுருக்கிறாங்க. இந்த சமயத்துல ஒரு மீம், என்ன நடராஜா அலே மாறிட்டேல், கையில எல்லாம் டேட்டு போட்டிருக்கேன், அந்த அரசு படத்துல வந்த வடிவேலு சீன் அப்படியே ரீகலெக்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கிறாங்க. இவரை பத்தி சொல்லியே ஆகணும்னு தோணுது. ஏன்னா ஒரு இந்தியன் டீம்ல 29 வயசுல ஒருத்தரை உள்ள எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய அளவு விஷயம். 25 வயசு அதுக்கு மேல எடுக்கிறது ரொம்ப ரேர் கேஸ். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இது கொண்டாட காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டோனின்னு ஒருத்தர் வந்தார், ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சாதாரண குடும்பத்தை வந்தார். அதுக்கப்புறமா இப்போ தங்கராசு நடராஜன் வந்து இருக்கிறாரு. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டங்க, அது காலேஜ் போகும்போது அதை விட கஷ்டம். 20 வயசு வரைக்கும் டென்னிஸ் பாலை மட்டுமே வச்சுலான் இருக்காங்க. அவர் துல்லியமாக ஏக்கர் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டென்னிஸ் பாலை வச்சு விளையாடும்போது ஏக்கர் பால் மட்டும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிச் பண்ணி பால் போட்டிங்கன்னா அது ஈஸியாக அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் அவர் அந்த காலத்தில் தெரியாமல் பண்ணது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த 2020 ஐபிஎல் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கு. 2017லேயே அவர் வந்து பஞ்சாப் டீமுக்காக சேவா ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே போனார். இருந்தாலும் 2020ல தான் மிகப்பெரிய அளவுக்கு அவர் மீதான வெளிச்சம், அவருடைய திறமை பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஐபிஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நடராஜனை பார்த்து தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாது மிகப்பெரிய ஜாம்பவான்களே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்திய அணிக்கு முதல் முதல்ல உலகக்கோப்பை வாங்கி கொடுத்த கபில் தேவ் சொல்லியிருக்கிறாரு, கடந்த 100 ஆண்டுகளில் துல்லியமாக ஏக்கர் போடுவதில் இவரை போன்ற நடராஜனை போன்ற அவளை நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரிட்லி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டெத் ஓவர்ஸ் போடுறதுல நடராஜனுக்கு வந்து அலட்டிக்காமல் போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வீரேந்திர சேவாக் சொல்லியிருக்கிறாரு, அவர் போடக்கூடிய பாலில் வந்து ரன்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றாங்க. டேவிட் வார்னர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஐபிஎல் தொடர் மூலமாக உள்ளூரில் விளையாடக்கூடிய நல்ல வீரர்களுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நபராக வந்து தங்கராசன் நடராஜன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போவும் ஏழ்மையான குடும்பம், குடும்பத்தில் 5 பேர், அவங்க அப்பா அம்மா, அப்பா வந்து நெசவு தொழில், அம்மா வந்து ஊர் ஓரமாக ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கிறாங்க. குடும்பத்தில் முதல் பையன், அவர் கீழே ஒரு தம்பி, அதுக்கப்புறம் 3 பெண் குழந்தைகள், இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ ஓரளவு மிகப்பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஆளாக, இந்தியா ஃபுல்லாக தெரியக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய இந்த சமயத்துலையும் அவங்களுடைய அம்மா அந்த சிக்கன் கடையில் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குமா அந்த வியாபாரம்லாம் பண்ணுறீங்க, அதான் பையன் பெரிய ஆள் ஆயிட்டானே, நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், எனக்கு நிறைய பேர் என்னோட கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க கடைக்கு, அவங்க வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த வேலையை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் நடராஜனை பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு வியந்த எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், டோனி கிட்ட பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, தனக்கு வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி சகஜமாக கடந்து போகிறது, இது வந்து ஒரு பந்து வீச்சாளருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த மைண்ட் கேம்ன்ற ஒரு கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் ஆகட்டும் பந்து வீச்சாளர் ஆகட்டும் நேரடியாக மோதுவாங்க. ஏன்னா இவர் பாலில் இவர் அடிப்பார், இவரோட பாலில் இவர் அவுட் ஆவார் அப்படின்ற சமயத்தில் ஒரு பால் சிக்ஸ் போச்சு அப்படின்னா நம்மால் என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்ஸ் பிரிச்சேன்ற அந்த ஒரு கோபத்திலேயே ஏனோதானோன்னு பந்து போடும்போது அந்த பால் வேறு பாலாக மாறக்கூடும். ஆனால் நடராஜனுக்கு அந்த பால் சிக்ஸ் போனாலும் அடுத்த பாலை அவருடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். இவர் ஐபிஎல்ல விளையாடும் போதே அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படிலாம் கிடையாது. அந்த சமயத்திலேயே கேப்டனாக இருந்தால் வார்னர் கிட்ட வந்து சண்டை போட்டு நான் இங்கே தான் ஃபீல்டிங் செட் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் அவருக்கு வந்து இடம் கிடச்சிருக்கு. அந்த இடத்த வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே அவரை வந்து டீம் பிளேயராக இறக்கலை. ஸோ முதல் ஆக்சுவலாக எப்படி கிடச்சிதுன்னா, அவர் வந்து வெறும் நெட் பவுலராக மட்டும்தான் வந்து உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. நெட் பவுலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பிளேயர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு, அவருக்கு இன்ஜுரி ஆன காரணத்தினால இவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடச்சிது. ஆஸ்திரேலியாவில் ஒருவேளை அந்த முதல் மேட்ச் 2வது மேட்ச் ஜெயிச்சிருந்தால் அவர் கிடச்சிருமோ கிடைக்காதோ தெரியல. ஆனால் 3வது அந்த முதல் 2 மேட்ச்சும் தோற்ற ஒரு காரணத்தினால 3வது மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் போங்கப்பா ஆடுங்க அப்படின்ற ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து பந்து வீசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது, மேட் இன் விக்கெட். ஸோ மிகப்பெரிய அளவு ஒரு புகழ், அப்படி ஒரு போதை அப்படிலாம் வைக்கும்போது அது எதையுமே அப்படியே கணக்கில் எடுத்துக்காமல்
சாதாரணமாக கடந்து போயிட்டார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2020 மேட்ச் நடந்தது, அதுலேயும் அவருடைய திறமையை வந்து காமிச்சிருக்கிறாரு. 29 வயசில் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ கஷ்டங்கள், சாப்பாடு கஷ்டம் இல்லாத ஒரு பையன் வந்து பெரிய ஆளாகும்போது இப்போது ரொம்ப சந்தோஷம், அது நம்மளில் ஒருத்தன் வந்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் டீமில் செலக்ட் ஆகுறது அப்படின்றது சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி இப்படி நகரங்களில், அதுவும் வந்து அகாடமிக்கில் போயிட்டு பயிற்சி பெறக்கூடிய அந்த ஒரு பிளேயர்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு சாதாரண சேலம் சின்னப்பம்பட்டியை சேர்ந்த ஒருத்தர் போயிருக்கிறான், நம்ம வீட்டில் ஒரு பையன் போயிருக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லோருக்குமே. ஸோ போட்ட பல மீன்களும் பல இதுகளும் சேலம் சின்னப்பம்பட்டியை சேர்ந்து தங்கராசு நடராஜன் மேலே விழுது. அந்த ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் இருக்கிறார், அதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நெட் பவுலிங், இப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இந்த ப்ராக்டிஸ் சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரவிச்சந்திரன், அப்புறம் தங்கராசு நடராஜன், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், இவங்க மூணு பேருமே தமிழ் பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்கு போலிங் கோச்சாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர், அவரும் தமிழ் பிளேயர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கும்போது தமிழில் பேசுகிறாங்களா எல்லாருமே. முன்னாடிலாம் வந்து ஹிந்தியிலேயே பேசுவாங்க, இப்போ வந்து தமிழில் நிறைய பேசுகிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் ரஹானாவோ யாரோ புஜாராவோ விளையாடும் போது இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படின்ற ஒரு வீடியோவை சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். தங்கராசு பற்றி போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம், சில பல வேலைகளின் காரணமாக இப்போ வீடியோ போடுறோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது பாங்கடா.